வட ஆற்காடு மாவட்டமாக இருந்து 1996 ஆண்டு வேலூர் மாவட்டமான நிலையில் 2019 ஆண்டு ராணிப்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. செஞ்சியை ஆண்ட மன்னர் ராஜா தேசிங்குவின் மனைவியான ராணிபாய் பெருமையை பறைசாற்றும் விதமாக ராணிப்பேட்டை என்ற நகரை ஆற்காடு நவாப் நிர்மாணித்ததாக கூறப்படுகிறது. தென்னிந்தியாவின் முதல் ரயில் சேவை சென்னை ராயபுரத்தில் இருந்து வாலாஜா வரை இயக்கப்பட்டது. சென்னை மாகாணத்தின் முதல் நகராட்சியும் வாலாஜாபேட்டைதான். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக 6 முறையும் காங்கிரஸ் 3 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 1967 தேர்தலில் முஸ்லீம் லீக்கும் 1971 1989 தேர்தல்களில் சுயேட்சை வேட்பாளர்களும் தொகுதியை கைப்பற்றியுள்ளனர். 1991 2001 2011 தேர்தல்களிலும் 1993 ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. ராணிப்பேட்டை தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 265,626 பேர். சிப்காட் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் தோல் மற்றும் ரசாயன கழிவுகளால் நிலத்தடி நீர் மோசமடைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கழிவுநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். மூடப்பட்டுள்ள டிசிசி தொழிற்சாலையில் உள்ள குரோமிய கழிவுகளை அகற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. தமிழ்நாடு குரோமெட் கெமிக்கல்னு ஒரு கெமிக்கல் கம்பெனி, இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகி போச்சு மூடி. அந்த கம்பெனியில் உள்ள குரோமியம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம 50 லட்சத்தில் வந்து செய்யலான்னாங்க, அப்புறம் வந்து 5 கோடியில் செய்யலான்னாங்க. இன்றைக்கி 100 கோடி ரூபாய்க்கு அந்த திட்டத்தை வந்து மாலடைஞ்சு அது மாசு இதெல்லாம் குரோமியத்தை எடுத்துகிட்டு போய் போகிறதுக்கு இன்றைக்கி வந்து 100 கோடி ஆகும்னு இன்றைக்கி 1000 கோடி ஆக்கிட்டாங்க அது. ஆனால் வந்து இன்றைக்கி வரல எந்த செயல்பாடும் இல்லை. 25 வருஷமாக அப்படி தான் கிடந்து இந்த தண்ணியெல்லாம் பாலடைஞ்சு போய் நிறைய கஷ்டப்படுறாங்க மக்கள். ராணிப்பேட்டை பகுதியில் மூடப்பட்ட தொழிற்சாலைகளை திறக்க வேண்டும் என்பதும் உள்ளூர் இளைஞர்களுக்கே வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதும் மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. ராணிப்பேட்டையில் மாவட்ட ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோருகின்றனர். ஆட்டு பண்ணை கவர்மெண்டால் உருவாக்கப்பட்டது. அந்த இடத்துல வந்து ஒரு 800 ஏக்கர் பரப்பளவு இருக்குது, பண்ணி வச்சுக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த ஆட்டு பண்ணை எதுவும் சரி வர வேலை நடக்கலை. அதனால் அந்த இடத்துல வந்து அரசாங்கம் ஆட்டு பண்ணைக்கு வந்து வெட்டினரி காலேஜ் ஒன்று தரணாங்கன்னாக்கா எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இங்கே சிப்காடு வந்தோம்னாக்கலாம் அங்கே கம்பெனியெல்லாம் மூட்டுக்குது. அந்த கம்பெனி தரணாங்கன்னாக்கா எல்லா வேலை வாய்ப்பு வெளிநாட்டு போகிறவன் வெளியூருக்கு போகிறவன் எல்லாரும் இங்கே வேலை வாய்ப்பு எல்லா பசங்களும் கிடைக்கும். ஏற்கனவே இந்த பண்ணைகளை வந்து பயிற்சி நிலையங்கள் இருந்து அந்த பயிற்சி கட்டடங்கள் இடிந்து சிதிலமடைந்து போயிருக்கு. பயிற்சி நிலையங்கள் வந்து தூக்கப்படணும். இங்கே வந்து வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கணும். அந்த பண்ணைகளை மேம்படுத்தப்படணும். அங்கே வேலைக்கான ஆட்கள் பற்றாக்குறைகள் இதை வந்து சரி பண்ணணும். அந்த பண்ணையை வந்து தமிழகத்திலே மிக சிறந்த பண்ணையாக எடுத்து வரணும். இந்த பகுதியில் வந்து தொழில் பூங்காக்களை உருவாக்குவது என்பதும் இங்கே சுற்றுலா தலத்துக்கான நல்ல இடங்கள் பல இருக்குது. அந்த சுற்றுலா தலங்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். மாவட்டம் தனியாக பிரித்ததுலேருந்து பேருந்து வசதியெல்லாம் ரொம்ப கிடையாது. மாவட்டத்துக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பேருந்து வசதி வரணும். அங்கே கிராமத்தில் இருக்கவங்களும் சரி, சென்னையில் போகிற வண்டியும் சரி, பெங்களூர்லேருந்து வர வண்டிகளும் எந்த வண்டியும் நிப்பாட்டுறதில்லை. நிப்பாட்டுற அளவுக்கு பேருந்து வசதி சுத்தமாக கிடையாது. இங்கே கிராமத்தில் இருக்கவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதனால் அந்த பஸ் வசதி இல்லாமல். திண்டிவனம் நகரி ரயில் பாதை திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும், வேளாண் மற்றும் கால்நடை மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.